வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. கன்னியாகுமரி மாவட்டம் ஒக்கி புயலால் பாதிக்கப்பட்ட தமிழக மீனவ மக்களை அவங்க குடும்பத்தாரை நேரடியாக சந்தித்து இன்னைக்கு ஆறுதல் சொல்வதற்காக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு எங்கள் கழகத்தின் சார்பாக நேரடியாக போகிறோம். இன்றைக்கி வந்து 400 குடும்பத்துக்கு மேலே ஒக்கி புயலால் பாதிக்கப்பட்டு மாயம் அடைஞ்சிருக்கிறதாக இன்றைக்கி மத்திய அரசே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் வேதனையும் தடுது. மீனவ மக்களுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அவங்கள நேரடியாக பார்க்கறதுக்கு தான் இன்றைக்கி நாங்கள் கன்னியாகுமரி போகிறோம். அரசியல் ரஜினி அந்த அரசியலுக்கு வராது, இந்த மாதிரி கேப்டன் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஓட்டு போடும் தகுதி இருக்கிற யாராக இருந்தாலும் குற்றவாளிகளாக இல்லாதவர்கள் அரசியலுக்கு வரலாம். ஆனால் வந்து மக்கள் மனசில் இடம் பிடிச்சு கடைசி வரைக்கும் நின்று ஜெயிக்க போவது யார் அப்படிங்கிறத தீர்மானிக்குவது மக்கள் சக்தி. அதனால் ஜனநாயக ரீதியாக அரசியலில் வரணும் அப்படின்னா யார் வேணாலும் வரலாம். ஆர்கேநகர் இடைத்தேர்தலில் இப்போ தினகரன் வெற்றி பெற்றிருக்காரு. அதிமுகவில் வணக்கம் பயணிகளின் வெற்றி வந்ததுனால அதிமுக தான் ஆளுநர் ஜெயிக்க அந்த நிலைமை மாதிரி அதனால் என்ன இதுதானே நடந்துகிட்டு இருக்கு. தமிழக அரசியலில் இதானே நடக்குது. இன்னைக்கு வந்து 50 காலம் கழிச்சு ஒரு சுயேட்சை வெற்றி பெறாருன்னா அதுக்கான என்ன ஃபார்முலா, இங்கே திருமங்கலத்தில் ஆரம்பித்த ஃபார்முலா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு எதிரொலிப்பதின் விளைவு தான் அப்படின்றது தெளிவாக தெரியுது. இதுக்கு மக்கள் தான் ஒரு நல்ல தீர்வாக கொடுக்கணும் வருங்காலங்களில். சரி.